வாழ்க்கை இப்படி வாழாத, இப்படி செய்யாத, இப்படி செய்யக்கூடாது. இவரை படிச்சு என்னதான் பிரயோஜனமா எனக்கு தெரியல. புலம்பிட்டே வருது மச்சான். எனக்கு ஒரு லட்சியம் இருக்காதயா? எப்படி மச்சான் வாழணும் ஆசைப்படுறீங்க மச்சான்? நாங்க படிச்சு நாங்க வளர்ந்து சுதந்திரமா நாங்க வாழக்கூடாதா? சரி மச்சான், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் எம்எஸ்சி எம்ஏடி எம்ஃபில் முடிச்சிருக்கேன் மச்சான். வாழ்க்கை என்ன லட்சியம்னு என்ன மச்சான்? என்னையா நீ படிச்சிருக்கீரு? நீ இப்படி பேசுறீரு, பெரிய படிப்பாளி மாதிரி பேசுறீரு. வாழ்க்கைய ரெண்டு விதமா புரிஞ்சுங்க மச்சான். ஒண்ணு, நம்ம படிச்ச பின்னாடி நம்மளுக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு மச்சான். அந்த லட்சியம் எப்படின்னா, நீ ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், பல விதமான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. இதில் சென்று அடையணும் அப்படின்னு சொல்ற விஷயத்துல மனசுல உள்ள போட்டு விதைச்சுக்கிட்டே இருக்கணும் மச்சான். அப்ப அந்த இடத்துக்கு போயிடலாம். இது வந்து வாழ்க்கையில ஒரு லட்சியத்தை அடையிறது. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ற கடவுள் படைச்ச படைப்புல நம்ம படிக்கிறதுக்காக நம்ம வாழ்றதுக்கு வாழ்ந்தவங்களோட சேர்ந்து அப்படியே அணைச்சு காலங்களை கடந்து போறது ரெண்டாவது ஒரு வகை. சுதந்திரமா வாழணும், லட்சியத்தோட வாழணும் அப்படின்னு சொல்லி தப்பு தப்பா நினைச்சிட்டு தான் மச்சான் கை நிறைய சம்பாரிச்ச உடனே அவன் வாழ்க்கைய வாழன்னு சொல்லி போயிடுறாங்க மச்சான். அவன் வீட்டுல ஒரு இறப்புன்னு இறக்கும் போதுதான் தெரியுது மச்சான், யாருமே இல்லை மச்சான். கடைசியில் ஒரு வண்டியை பிடிக்கிறான், அதுல தூக்கி அனுப்பி விட்டுறான், கல்லற வர அந்த வண்டி போயிருது. இங்க இருந்து மூணு ஏறு போறான் மச்சான். பிதைச்ச பின்னாடி அங்கிருந்து காசை கொடுத்துட்டு ஒத்தையிலேயே திரும்பி வந்துடுறான் மச்சான். நான் ஒண்ணும் இல்லாம கடைசியில் நிற்பான். அந்த லட்சியமே கடைசியே தெரியல மச்சான். போ மச்சான், உனக்கு எங்க மச்சான் போய் மச்சான்?